மும்பையைச் சேர்ந்த பதினைந்து வயது இளம்பெண்ணை கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் காணவில்லை நான் வாழ விரும்பவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் திங்கட்கிழமை இரவு பதினோரு அளவில் இளம்பெண் தன்னுடைய அறையில் படித்துக் கொண்டிருப்பதை அவரது சகோதரர் பார்த்துள்ளார் காலை மூணு முப்பது அளவில் சிறுமி தந்தை எழுந்து பார்த்தபோது அவரை காணவில்லை இதையடுத்து அக்கம்பக்கத்தில் பக்கத்தில் தேடியுள்ளனர் செக்யூரிட்டியிடம் விசாரித்த போது தெரியவில்லை என்ற பதிலே கிடைத்துள்ளது இதையடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தபோது அவரது அறையில் ஒரு கடிதமும் இருந்துள்ளது அந்த கடிதத்தில் நீங்கள் யாரும் என்னை தேட வேண்டாம் நான் ரயில் முன்பு விழுந்து தற்கொலை செய்யப் போகிறேன் இந்த வாழ்க்கை வாழ எனக்கு விருப்பமில்லை என்றும் நான் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களை மிகவும் நேசிக்கின்றேன் என்னுடைய தற்கொலைக்கு அந்த டிஐஜி தான் காரணம் எனவும் எழுதி வைத்துள்ளார் மும்பையைச் சேர்ந்த சிறுமியின் குடும்பத்துக்கும் டிஏஜியான நிஷிகாந்த் என்பவருக்கும் இடையே நட்பு இருந்துள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சிறுமி தன் பதினேழாவது பிறந்தநாளை கொண்டாடியுள்ளார் வீட்டில் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடந்தது அந்த விழாவில் பங்கேற்ற டிஐஜிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இருந்தும் அவர்தான் மனைவியுடன் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டுள்ளார் சிறுமியின் தந்தையிடம் மது வேண்டும் என கேட்டுள்ளார் வேறு வழி இல்லாமல் அவரும் வாங்கி தந்துள்ளார் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது அந்த அதிகாரி சிறுமியிடம் தவறான முறையில் நடந்து கொண்டார் இதை கண்ட குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் இது வீடியோவில் பதிவாகியும் உள்ளது அந்த வீடியோவை டிஐஜியின் மனைவிக்கும் அனுப்பியுள்ளனர் இது நடந்து ஒரு வாரம் கழித்து சிறுமியை அழைத்த டிஐஜியின் குடும்பத்தினர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்ததால் உன் குடும்பத்தினரை உள்ளே தள்ளிவிடுவன் என்றும் மிரட்டியுள்ளார் இதையடுத்து டிஐஜி மீது காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது எடுத்த வீடியோவின் அடிப்படையில் டிஐஜி மீது எஃப்ஐஆர் பதிவும் செய்யப்பட்டது தொடர்ந்து டிஐஜி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது ஆனால் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு நிதிஷ்கான் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் இந்த வழக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணையை ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் இந்த சம்பவத்துக்கு பின்னர்தான் சிறுமி கடுமையான மனவேதனையில் இருந்ததாக அவரின் சகோதரர் புகாரில் தெரிவித்துள்ளார் டிசம்பர் மாதம் இரண்டு நபர்கள் சிறுமியின் சகோதரரையும் மிரட்டியுள்ளனர் இது குறித்து பேசியுள்ள சிறுமியின் தந்தை என் மகளுக்கு தேர்வு நடந்து வருவதால் இரவு படித்துக் கொண்டிருந்தார் காலை மூணு முப்பது அளவில் எழுந்து பார்த்தபோது என் மகளை காணவில்லை இதையடுத்து எங்கள் வீடு அமைந்துள்ள தாலோச் பகுதியில் தேடினோம் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது அறையில் ஒரு கடிதம் இருந்தது ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என கடிதத்தில் எது இருந்ததால் நாங்கள் ரயில் நிலத்துக்கு சென்று பார்த்தோம் ஆனால் அங்கு அவர் இல்லை காவல் நிலையத்தில் புகாரும் தெரிவித்தோம் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது ரயில் நிலையம் அமைந்திருக்கும் பகுதியில் என் மகள் தனியாக நடந்து செல்வது பதிவாகி இருந்தது என்றார் சிறுமியின் சகோதரர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் சிறுமி காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது சிறுமி பயன்படுத்திய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து சிறுமியை தேடும் படலமும் நடந்து வருகிறது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் மீது போல பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி